அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. இருபது நாலு 2015 சித்திரை மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை. துதிகை திதியானது இரவு 9:33 வரை, பின்பு திருத்திகை. பரணி நட்சத்திரமானது மாலை 3:20 வரை, பின்பு கிருத்திகை நட்சத்திரம். சித்தயோகமானது மாலை 3:20 வரை, பின்பு மரணயோகம். ராகுகாலமானது காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டமானது பகல் 10:30 முதல் 12 வரை. சுப ஓரைகளென பார்க்கின்ற பொழுது மதியம் 12:00 முதல் 1 வரை, பின்பு பிற்பகல் 3:00 முதல் 4 வரை, மாலை 6:00 முதல் 8 வரை, பின்பு இரவு 10:00 முதல் 11 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனும் 2 சுக்கரனும் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். கோபத்தை குறைத்து கொண்டு நெருங்கியவர்களை அனுசரித்து சென்றால் சாதகமான பலன்கள் உண்டாகும். பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். ரிஷப ராசினியர்களே, சுக்கரன் வலுவாக சஞ்சரித்தாலும் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தேவையற்ற நெருக்கடிகள் உண்டாகும். நெருங்கியவர்களால் தேவையற்ற பிரச்சனைகள், பண வரவில் தடை தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்திருப்பவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் மட்டுமில்லாமல் மற்றவர்கள் வேலையும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மிதுன ராசினியர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் கூட எளிதில் கைகூடி மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இன்றைய நாளில் இருக்கிறது. கடக ராசினியர்களே, உங்கள் ராசியாதிபதி சந்திரன் 10 சூரியன் செவ்வாய் சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் மூலமாக கடந்த கால சோதனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும். பண வரவானது மிகச் சிறப்பாக இருந்து செலவுகள் கட்டுக்குள் இருந்து சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். சிம்ம ராசினியர்களே, சுக்கரனானவர் 10 இருப்பதால் புதிய பதவி ஒன்று உங்களை தேடி வரும். அது மட்டுமில்லாமல் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் 9 இருப்பதால் கடந்த சில நாட்களாக இருந்த குழப்பங்கள் எல்லாம் முழுமையாக விலகி மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. உடன் இருப்பவர்களால் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகி நிம்மதி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இன்றைய நாளில் உண்டு. கன்னி ராசினியர்களே, சுக்கிரன் 9 இருப்பது 11 குரு சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும் அட்டமஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. பண வரவில் தடைகள் இருக்கும். அது மட்டுமில்லாமல் வீண் குழப்பங்களால் மன அமைதி குறையும். மற்றவர்களிடம் சற்று நிதானமாக செயல்பட்டால் நல்லது பல நடக்கும். துலா ராசினியர்களே, சமசத்தமஸ்தானமான 7 சந்திரனவர் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். சனி 2 7 சூரியன் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களே நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள். பொதுவாக கூட்டாளிகளிடம் சற்று கவனமாக இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. விருச்சிக ராசினியர்களே, சமசத்தமஸ்தானமான 7 சுக்கரனும் 6 சூரியன் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஏற்றங்கள் உண்டாகும். அது மட்டுமில்லாமல் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றி நல்ல பெயர் எடுப்பதற்கான வாய்ப்பு இன்றைய நாளில் உள்ளது. தனுசு ராசினியர்களே, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனும் 10 ராகுவும் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கடந்த சில நாட்களாக இருந்த அலைச்சல் டென்ஷன் எல்லாம் விலகி நல்ல நிலை உண்டாகும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும்.
குடும்பத்தில் மகிழ்ச்சி பூரிப்பு உண்டாகி நிம்மதி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இன்றைய நாளில்